வேதகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் வேதகமத்திலிருந்து ஆச்சரியமான தலைப்புல நம்ம படிச்சுட்டு வரோம். இன்னைக்கும் நம்ம வேதகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான தகவலை படிக்க போறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மதன், ஒவ்வொரு நாளும் வேதகமத்திலிருந்து ஆச்சரியமான தகவலை படிச்சுட்டு வரோம். இன்றைய நிகழ்ச்சியில வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான தகவல் நம்ம படிக்க போறோம்? இன்னைக்கு நாம வேதாகமத்தில் மிகவும் சீரியஸான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அது சீரியஸான டாபிக், அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கும் கூட. என்ன டாபிக் அப்படின்னா, வேதாகமத்தில் இஸ்ரவேல் தெய்வத்தை தொழுகை செய்யாத அநேகர் குழந்தை நரபலிகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் பிற தேசத்தாரா இருந்திருக்கிறாங்க, இஸ்ரவேல் தெய்வத்தை வணங்காதவர்களா இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பழக்கத்துல ஒரு பழக்கம் என்னன்னா, அவங்களுடைய உகந்த தெய்வத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை குழந்தைகளை உயிருடன் நரபலி கொடுக்கும் வழக்கம் இருந்தது. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் தானே. அப்ப யார் யார் இப்படியான பழக்கத்திற்குள்ளாக போனாங்க, இந்த தெய்வங்களுக்கும் இஸ்ரவேலின் தெய்வத்துக்கும் என்ன வேறுபாடு இருந்தது அப்படிங்கறதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? நிச்சயமா நிச்சயமா. நம்முடைய பட்டியலில் நாம் பார்க்கக்கூடிய முதன்மையானது மோலேக்கு நரபலி. மோலேக்கை கானானியர்கள், அதாவது கானான் தேசத்தில் வாழக்கூடிய பிற ஜாதியார் மோலேக்கை தங்களுடைய தெய்வமாக கொண்டிருந்தனர். அந்த மோலேக்கு அவர்கள் பிள்ளைகளை நரபலி கொடுத்ததாக வேதாகமத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை நாம் ஒருபோது பின்பற்றக்கூடாது, அப்படி யாராவது பின்பற்றினால் அவன் மீது கல்லெறிய வேண்டும் என்று ஆண்டவர் வேத வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நிச்சயமா. லேவியராகமம் 20:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோலேக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும், தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனத்தில் இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனும் தன்னுடைய பிள்ளையை மோலேக்கு கொடுக்க கூடாது. அப்படி என்றால் மோலேக்கு என்ற கானானிய தெய்வத்துக்கு பிள்ளைகளை நரபலியாக கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுனால, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் கானானிய தெய்வமாகிய மோலேக்கு உங்கள் பிள்ளைகளை நரபலியாக ஒப்பு கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தீங்கன்னா பிச்சு போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. நம் பட்டியலில் இருக்கக்கூடிய இரண்டாவது நபர் யாருன்னு பார்க்கலாமா? நிச்சயமா. நம் பட்டியலில் இருக்கக்கூடிய இரண்டாவது நபர் யார் என்றால், கோமேஷுக்கு நரபலி. இந்த கோமேஷ் என்பது மோவாபியரின் பிரதான தெய்வங்களில் ஒன்று. சரி, இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால், எரேமியா 48:7 46 வாசித்தால் இந்த காரியம், மோவாபியரின் பிரதான தெய்வம் கோமேஷ் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த கோமேஷுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையை நரபலியாக கொடுத்தான் என்பது வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை வாசிக்கலாமா? கண்டிப்பா. 2 Kings 3:26-27. யுத்தம் மும்முரமாகிறதென்று மோவாபியரின் ராஜா கண்டபோது, அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலிமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டி கொண்டு போனான், ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. 27. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகன பலியாக இட்டான் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தை பார்த்தோம் என்றால், மோவாபியரின் ராஜா ஏதோமின் ராஜாவோடு அவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறதையும், அந்த யுத்தத்தில் அவன் ஜெயிப்பதற்காக 700 பேர் என்ன பண்றான், கூட்டிட்டு போறான். அப்புறமும் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. அந்த சூழ்நிலையில் அவன் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனுடைய சேஷ்ட புத்திரனை, அவனுடைய குமாரனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான், நரபலி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இந்த மோவாபியரின் பிரதான தெய்வம் எதுவென்றால் கோமேஷ் என்று மறுபடியும் நான் சொல்லுகிறேன். எரேமியா 48:27
ஏழாம் வாக்கியத்திலும் 46 வாக்கியத்திலும் நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய பட்டியலில் நாம் பார்த்த முதலாவது நபர் மோலேக்கு நரபலி, இரண்டாவது கோமேஷுக்கு நரபலி என்று பார்க்கிறோம். நம் பட்டியலில் இருக்கக்கூடிய மூன்றாவது நபர் யார் என்றால் பாகாலுக்கு நரபலி. இந்த பாகால் என்பது கானானியர்களின் பிரதான தெய்வத்தில் ஒன்றாக இருந்தது. சரி, பின் நாட்களில் இந்த பாகால் தெய்வத்தை இஸ்ரவேலின் தெய்வமாக யெசபேல் போன்ற சில தீய குணமுள்ள பெண்கள் அறிமுகம் செய்ததையும், அந்த பாகாலை பின்பற்றக்கூடிய சில தீர்க்கதரிசிகளும் பிள்ளைகளும் இஸ்ரவேலர்களுக்குள்ளேயே உருவானதையும் நாம் சரித்திரத்தில் 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்திலிருந்து 1 ராஜாக்கள் கடைசி அதிகாரம் வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னா, 22 அதிகாரம் வரைக்கும் வாசித்தோம்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். சரி, இப்படிப்பட்ட பாகால் தெய்வத்துக்குள்ளாக இஸ்ரேல் மக்கள் சிக்கி தவித்த போது ராஜாவா இருந்தவர் பேர் ஆகாப். அந்த தெய்வ வழிபாட்டிலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர் தான் எலியா. சரி, இப்போ பாகாலுக்கு யார் நரபலி கொடுத்தார் என்பதை நாம் வாசித்து விடலாம். எரேமியா 19:3-5 வாக்கியத்தை வாசிக்கிறேன். நீ அவர்களை நோக்கி, யூதாவின் ராஜாக்களே, எருசலேமின் குடிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை வரப்பண்ணுவேன், அதை கேட்கிற யாவருடைய காதுகளிலும் அது துணித்து கொண்டிருக்கும். 4 வசனம், அவர்கள் என்னை விட்டு விட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினபடியினாலும். 5 வாக்கியம், தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகனபலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகளை என் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. ஆண்டவர் எரேமியா மூலமாக இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்றாரு. சரி, என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்நிய தெய்வமாகிய பாகாலை என்ன பண்றாங்க, பின்பற்றி போறாங்க. இப்படி பின்பற்றி போகும் பொழுது அவர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டி வைத்திருக்கிறாங்களாம். சரி, அந்த பலிபீடம் எதற்காக அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் அந்த பாகாலை தெய்வமாக வணங்கினதினாலே தங்கள் பிள்ளைகளை பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக அந்த பலிபீடத்தை கட்டி வைத்ததாக வேதவசனம் என்ன பண்ணுது, சொல்லுகிறது. சரி, அப்ப பாகாலுக்கு நரபலி கொடுத்த பட்டியலில் இஸ்ரவேல் மக்களும் என்ன பண்ணிருந்திருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய பட்டியலில் கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா அத்ரமேலேக்கு நரபலி. சரி, இந்த அத்ரமேலேக்கு என்பதை தெய்வமாக ஒரு சில கூட்டம் வைத்திருந்தது. அந்த கூட்டத்தார் இந்த அத்ரமேலேக்கு என்று சொல்லப்பட்ட இந்த தெய்வத்துக்கு நரபலி கொடுத்ததாக வேதாகமத்தில் வசனம் இருக்கிறது. சரி, நாம் யார் என்று என்ன பண்ணிடலாம், பார்த்து விடலாம். 2 ராஜாக்கள் 17:31 ஆவியர் நிபேகாசையும் தர்தாக்கையும் உண்டாக்கினார்கள். செப்பர்வியர் செப்பர் வாயிமின் தேவர்களாகிய அத்ரமேலேக்குக்கும் அன்னமேலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள். இந்த வசனத்தை நாம பார்த்தோம் அப்படின்னா, செப்பர்வியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. அவங்களுடைய பிரதான தெய்வமாகிய தெய்வம் 2 இருந்துச்சு, அத்ரமேலேக்கு அன்னமேலேக்கு அப்படின்னு. இந்த தெய்வங்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளை அக்கினியினால் ஒப்பு கொடுத்து நரபலி கொடுத்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி நம் பட்டியலில் பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா மோலேக்கு நரபலி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது, அதை இஸ்ரவேலர்கள் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். சரி, இரண்டாவது கோமேஷ், இந்த மோவாபியரின் பிரதான தெய்வமாகிய கோமேஷுக்கு ஒரு ராஜா தன்னுடைய சேஷ்ட புத்திரனை பலியாக கொடுத்தான் என்பதை பார்க்க முடிகிறது. மூன்றாவது நம்முடைய பட்டியலில் இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா, பாகாலுக்கு தங்கள் பிள்ளைகளை பலியிடும்படிக்கு பலிபீடத்தை கட்டி வைத்திருந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். 4வது யார் என்றால் அத்ரமேலேக்கும் அன்னமேலேக்கும் என்ற தெய்வங்களுக்கு, செப்பர்வியரின் தெய்வங்களுக்கு தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் சுட்டெரித்து வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் பிற தேசங்களின்
பிற கூட்டத்தாரின் தேவர்களாகவும் தெய்வங்களாகவும் இருந்துச்சு. வேதாகமத்துல யாத்திராகம புஸ்தகத்துல 20 அதிகாரத்துல 3 வசனம் இவ்விதமாக கூறுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறொரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என்ன தவிர உனக்கு வேறொரு தெய்வம் என்ன வேணா வேண்டான்னு சொல்றாரு. இந்த வேற தெய்வங்கள் தான் இந்த எல்லாமே, பாகால் வேற தெய்வம், அத்திரமலைக்கு வேற தெய்வம், கோமேஷ் வேற தெய்வம், மோலைக்கு வேற தெய்வம். ஏன் ஆண்டவர் அந்த தெய்வம் எல்லாம் வேணாம், என்ன மட்டும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, என்னை இன்றி உனக்கு வேற தெய்வர்கள் வேண்டாம் வேண்டான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த மோலைக்கா இருக்கட்டும், பாகாலா இருக்கட்டும், அத்திரமலைக்கா இருக்கட்டும், கோமேஷா இருக்கட்டும், இந்த தெய்வங்களாக கருதப்படக்கூடியவைகள் குழந்தைகளை நரபலியாக பலிபீடத்தில் கேட்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனா இஸ்ரவேலின் தேவன் நரபலியை கேட்கக்கூடியவர் அல்ல. உங்களுடைய வாழ்வில் நலம் பெற வேண்டுமென்றால், யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டுமென்றால், தொழிலில் முன்னேற வேண்டுமென்றால், உங்கள் குழந்தைகளை நரபலியாக கொடுங்கள் என்று கேட்கிறவர் அல்ல. அதற்கு பதிலாக ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவத்திற்கும் இந்த உலகத்தின் மக்கள் எல்லோரும் செய்த பாவத்திற்கும் அவரே பலியாக வந்து ஒப்பு கொடுத்தார் என்பதுதான் அந்த தெய்வங்களுக்கும் இந்த மெய்யான உலகத்தை படைத்த தெய்வத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு. மற்ற தெய்வம்லாம், மற்ற தெய்வமாக கருதப்பட்டவைகள்லாம், தெளிவா சொல்லிடுறேன், மற்ற தெய்வங்களை போன்று கருதப்பட்டவைகள் எல்லாமே பிறருடைய குழந்தைகளை நரபலியாக வேண்டி பலிபீடத்தை கட்டச் சொல்லியது. அவர்கள் பலிபீடத்தில் தங்களுடைய பிள்ளைகளை பலியிட்டார்கள். ஆனா இந்த தெய்வம் தன்னுடைய பிள்ளைகளை பலியிடுங்கள் என்றெல்லாம் சொல்லாது. இந்த இஸ்ரவேலின் தெய்வம் தன்னையே இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக பலியாக தந்தது. எப்படிப்பட்ட ஒரு உன்னத தெய்வத்தை நாம் தொழுது கொள்றோம் பாத்தீங்களா? ஆமா. அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இஸ்ரவேலின் ஜெயபலனானவர், இஸ்ரவேலின் தேவன் தன்னையே பலியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக ஒப்பு கொடுத்தார், தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆனால் பிற தெய்வங்கள் பிறருடைய பிள்ளைகளை பலியாக ஒப்பு கேட்கிறது. இப்ப சொல்லுங்க, என்ன இன்றி உனக்கு வேறு தெய்வர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று அந்த மெய்யான தெய்வம் சொன்னது எவ்வளவு உண்மையான விஷயமா இருக்கு. அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதற்கு ஒரு வேத வசனம் இருக்கிறது, வாசிக்கலாமா? நிச்சயமா. 1 கொரிந்தியர் 5:7, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது, உலகத்தின் எல்லா ஜனங்களின் பாவங்களை தீர்ப்பதற்கு பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். ஆனால் பிற தெய்வங்களாகிய பாகாலும் அத்திரமலைக்கும் கோமேஷும் மோலேக்கும் குழந்தைகளை நரபலியாக கேட்டது. ஆனால் நம்முடைய இஸ்ரவேலின் தெய்வம் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இதுதாங்க அன்பான தெய்வம். அப்ப மற்ற எல்லா தெய்வங்களையும் விட, அந்த பட்டியலில் உள்ள மற்ற தெய்வங்களை விட, இந்த தெய்வம் மிகவும் அன்பானவர் என்பதை இந்த வேதாகமத்தின் மூலமாக அழகாக எடுத்து சொல்கிறார். இந்த தெய்வத்தை தொழுகை செய்வதற்கு நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறோம் பார்த்தீங்களா? நாம் வாழ வேண்டும், நம் பிள்ளைகள் வாழ வேண்டும், யாரும் நரபலி கொடுக்கக்கூடிய பழக்கத்தில் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின ஒரு உன்னத தெய்வமாய் அவர் இருந்தார். இப்படிப்பட்ட தெய்வத்தை, நமக்காக பலியான ஒரு தெய்வத்தை, நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் நாம தான் பலியா இருக்கு, நாம் செய்த தவறுக்கு நாம் தண்டனை அனுபவித்திருக்க வேண்டும். ஆனா நாம் பலியாக வேண்டிய இடத்தில் அவர் நமக்காக பலியான உன்னத தெய்வமாய் இருக்கிறார். இதுதான் கானானியரின் தெய்வத்தை காட்டிலும், மோவாபியரின் தெய்வங்களை காட்டிலும், பாபிலோனின் தெய்வங்களை காட்டிலும், எகிப்தின் தெய்வங்களை காட்டிலும் இவரை வேறுபடுத்தி காட்டி இவரை தொழுகை செய்ய வேண்டும் என்ற ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. நான் மனதார இப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வத்தை தொழுது கொள்வதற்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துகிட்டீங்க மாதவன். இந்த செய்தி அநேகர்களுக்கு ஒரு கண் திறப்பின் செய்தியாக இருக்கும்ட்டு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு வேதகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவன்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். ஆமேன் சகோதரரே. என்ன நேர்களே, இந்த வேதகம ஆச்சரியம் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன்.
வேதாகமத்தில் நரபலிகள், அதுவும் குழந்தை நரபலிகள் அப்படின்ற தலைப்பில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியத்தை சகோதரர் மாதவன் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தாங்க. இந்த செய்தியை அநேகரிடத்தில் பகிர்ந்து கொண்டு மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கிறவர்களை நாம் விழிக்கத்தக்கதான செயலை செய்வதற்கு இந்த பதிவு மிகவும் பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். அதை நீங்கள் கட்டாயமாக செய்வீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.